ஜியோ தொலை தொடர்பு நிறுவனம் இதர நெட்வொர்க்குகளுக்கான அவுட் கோயிங் அழைப்புகளுக்கு இனி கட்டணம் வசூலிக்கும் என அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஜியோ வாடிக்கையாளர்களுக்கு இடையிலான அழைப்புகள் இலவசமாகவே இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக அவுட்கோயிங் அழைப்புகளுக்கு தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ஐயூசி எனும் இணைப்பு கட்டணத்தை தொலைத்தொடர்பு நிறுவனமான ட்ராய்க்கு செலுத்த வேண்டும். ஜியோ நிறுவனத்தை பொறுத்தவரை அவுட்கோயிங் அழைப்புகளுக்கான கட்டணத்தை வாடிக்கையாளர்களிடம் வசூலிப்பதில்லை. மாறாக அவுட்கோயிங்கான ஐயூசி இணைப்பு கட்டணத்தை ஜியோவே ட்ராய்க்கு செலுத்துகிறது. தங்கள் நிறுவனங்களில் அவுட்கோயிங் கட்டணம் அதிகம் என்பதால் பெரும்பாலான ஏர்டெல் மற்றும் வோடபோன், ஐடியா, 2G வாடிக்கையாளர்கள் ஜியோ வாடிக்கையாளர்களுக்கு மிஸ்டு கால் தருகின்றனர். பதிலுக்கு தங்கள் போனிலிருந்து அவுட்கோயிங் கால்களை ஜியோ வாடிக்கையாளர்கள் செய்கின்றனர். இவ்வாறாக நாள்தோறும் 25 கோடி முதல் 30 கோடி மிஸ்டு கால்கள் ஜியோ வாடிக்கையாளர்களுக்கு வருகின்றன. இந்த மிஸ்டு கால்களானது ஜியோ நிறுவனத்திற்கு 65 கோடி முதல் 75 கோடி நிமிட இன்கமிங் அழைப்புகளாக இருந்திருக்க வேண்டியவை என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வகையில் அவுட்கோயிங் அழைப்புகளுக்கு மட்டும் கடந்த 3 ஆண்டுகளில் 13,500 கோடி ரூபாய் ட்ராய்க்கு ஜியோ நிறுவனம் செலுத்தியுள்ளது. அதனால் இனி வேறு தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கான அவுட்கோயிங் அழைப்புகளுக்கு நிமிடத்திற்கு 6 பைசா கட்டணம் வசூலிக்க ஜியோ முடிவு செய்துள்ளது. அதே சமயம் ஜியோ வாடிக்கையாளர்களுக்கு இடையே எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது. வரும் 2020 ஜனவரி 1 முதல் அவுட்கோயிங் அழைப்புகளுக்கு இணைப்பு கட்டணம் வசூலிக்கப்படாது என ட்ராய் அறிவித்துள்ளது. அதுவரை இதர நிறுவனமான அவுட்கோயிங் கால்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என ஜியோ நிறுவனம் அறிவித்துள்ளது. அதே சமயம் அவுட்கோயிங் அழைப்புகளுக்கு வசூலிக்கப்படும் 6 பைசாவிற்கு இணையாக இன்டர்நெட் டேட்டா வாடிக்கையாளர்களுக்கு தரப்படும். நாட்டில் தென்மேற்கு பருவமழை வரலாற்றிலேயே முதல் முறையாக மிகவும் தாமதமாக விடைபெற தொடங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து வரும் 20 தேதிக்குள் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமாக ஜூன் 1 தென்மேற்கு பருவமழை தொடங்கும் நிலையில் இந்த ஆண்டில் 1 வாரம் தாமதமாக கேரளாவில் ஜூன் 8 தொடங்கியது. தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் 1 முடிவடைந்திருக்க வேண்டும். ஆனால் 1 மாத காலத்தை கடந்தும் பருவமழை தொடர்ந்து வந்தது. இந்நிலையில் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் மாநிலங்களில் உள்ள சில பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை நேற்று நிறைவு பெற்றிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னதாக கடந்த 1961 அக்டோபர் 1 பருவமழை நிறைவடைந்த நிலையில் இந்த ஆண்டில்தான் மிகவும் தாமதமாக பருவமழை நிறைவு பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற பகுதிகளில் 1 சில நாட்களில் முற்றிலும் முடிவுக்கு வரும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1994 பிறகு இந்த ஆண்டில்தான் சராசரியை விட அதிகமாக, அதாவது 110% மழை பெய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை வழக்கமான நாளான 20 அல்லது அதற்கு முன்னதாக தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவையில் 121 அதிமுக எம்எல்ஏக்கள் மட்டுமே இருப்பதாகவும் எந்த நேரத்தில் எந்த நிலைமையும் மாறும் என்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். நாங்குநேரி இடைத்தேர்தலை முன்னிட்டு ஏர்வாடி சுற்றுவட்டார பகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரனை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது மக்களிடம் பேசிய அவர், உள்ளாட்சி தேர்தல் நடத்த முடியாத ஆட்சியாக அதிமுக ஆட்சி இருக்கிறது என்றும், திமுக ஆட்சிக்கு வந்ததும் களக்காடு பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என கூறினார். அதிமுகவினர் 4 இடங்களில் பேனர் வைக்க அனுமதி கேட்டுவிட்டு 400 இடங்களில் பேனர் வைப்பதாக குற்றஞ்சாட்டிய ஸ்டாலின், நடக்கவிருக்கும் இடைத்தேர்தல் தமிழகத்தில் நடைபெறும் ஆட்சிக்கு ஒரு பாடம் புகட்டும் தேர்தலாக இருக்க வேண்டும் என கூறினார். சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக முதலமைச்சரோடு சேர்த்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 121 பேர் இருக்கிறாங்க. 121 பேர் தான். ஆக எந்த நேரத்தில் என்ன நிலைமை மாறும்? பெங்களூரு சிறையில் இருந்து விதிகளை மீறி சசிகலா வெளியே சென்று வருவதாக கூறப்படுவதில் உண்மை இல்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சசிகலா மீதான புகார் உண்மை என ஐஏஎஸ் அதிகாரி வினய்குமார் தலைமையிலான குழு கூறியிருக்கும் நிலையில் தினகரன் இவ்வாறு கூறியுள்ளார். இன்னைக்கு அறிக்கை வந்த மாதிரி அப்படி என்னமோ அவங்க ஜெயிலை விட்டு வெளில போனாங்கிறத யார் நம்புவாங்க? இங்கே 24 ஸ்பெஷல் பிரான்ச் இருக்கு, ஐபி நிற்குது, 10th நீங்கள் மீடியா இருக்கீங்க. இது மாதிரி தவறான தகவல்களில் தொலைக்காட்சிகள் ஒளிபரப்புறாங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? கொண்டு வர நடவடிக்கை எந்த அளவில் இருக்கு? அதாவது வெளியில் கொண்டு வரதுக்கு சட்டப்படியான நாங்கள் முயற்சிகளை செய்துட்டு இருக்கோம், அவ்வளோதான்.